Sarvamangalamangalye Shive Sarvartha Sadake Charanje Trambahe Devi Narayani Namostute Rama Parvati Pataye Rara Mahadeva Thanadude Shivame Potri Ennattavarkum Iraiva Iraiva Potri Potri Vetrivel Muruganukkaraharokara புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் இருக்குது. அந்த தேவைகளில் தடங்கல்கள் நிறையா இருக்குது. இந்த தடங்கல்கள் மனசை கஷ்டப்படுத்துறது. அதையும் தாண்டி நான் வந்து ஜெயிக்கணும், என் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பைரவம். நான் எதது சார், நான் 90% கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டேன், என்னமோ எனக்கு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது சார், நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனையை நான் எப்படி சால்வ் பண்ணுவேன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு உண்டான விடை பைரவம். இது சிவதாண்டவம் லெக்சர், ஆன்லைன் கிளாஸ். இது வந்து 10 டேஸ். நான் இதில் பதிவு பண்ணிக்கணும்னு நினச்சிருக்கிறவங்க 7397394829. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் இதில் அமைந்திருக்கிறது. இன்றைய நாளில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம சுவாமி ரூம் இல்லாதவா என்ன பண்ணுறது, சுவாமி படங்கள், சுவாமி ரூம் வந்து எனக்கு இல்லை, சுவாமி படங்களை நான் வந்து ஹாலில் வைக்கலாமா, நிறைய பேர் கேட்கறது உண்டு. தாராளமாக வைக்கலாம், எப்போவுமே அதுக்குன்னு ஒரு அலமாரி மாதிரி பண்ணி அந்த ஸ்க்ரீன் வச்சு வச்சுக்கலாம். எந்த சுவாமி படம் பிரதானமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குலதெய்வ படம், பிள்ளையார் படம். அதே சமயத்தில் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வம். படங்களை வந்து நிறையா வைக்கணுமா இல்லை வைக்கப்படாதா? நிறையா படங்களை வைங்க. இறைவனுடைய சக்தி தாங்க இன்றைக்கி இந்தளவுக்கு நம்மளை மாற்றுது. இறைவனுடைய சக்தி தான் நம்மளுக்கு இந்தளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது. நீங்கள் கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது, கற்பகாம்பாள்னு ஒரு கடை இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றிலே, அந்த உணவகத்தில் சுற்றிலேயே சுவாமி படம் இருக்கும். உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு ஒரு விஷயத்தை இப்படி போடணும்னா யோசிப்பாங்க, அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ சுத்தமாக, ஏன்னா சுற்றிலையும் சுவாமி படம் இருக்குது. நம்ம மனசுக்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இறைவனுடைய படம் இருக்கும்போது ஏதோ ஒரு தைரியம் நம்மளுக்குள்ளே வருது. அவங்க சுவாமி படத்தை வைங்க. இன்றைக்கி நேர காலம்லாம் குறைச்சி 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 நம்ம இப்படி பார்த்து இப்படி கும்பிட்டுட்டு போகிறோம். அப்படி இல்லை, அந்த காலத்தில் எனக்கு தெரியும், எங்கள் தாத்தா எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்து ஜபம் பண்ணி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நேர காலம் இல்லை, அதனால் மாறி மாறி எல்லாம் வந்தாச்சு. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நேரத்தை இறைவனுடைய படத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் செலவு பண்ணுங்க. அதில் ஒரு தியானம் இருக்குது, அந்த தியானத்தை உணருங்க, பெரிய மாற்றத்தை கொடுங்க. இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ள சில தகவல்களை பார்த்தோம். நேற்று தினத்தில் நம்ம கேட்ட கேள்வி அதற்குண்டான பதில்கள். நட்சத்திர பரிவர்த்தனை அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தேன். நட்சத்திர பரிவர்த்தனைனா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பரணிக்கு அதிபதி சுக்கிரன், மிருகசீரிஷத்துக்கு அதிபதி பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய். சுக்கிரன் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரத்திலிருந்து செவ்வாய் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில், அதாவது பரணி நட்சத்திரத்தில். இது மாதிரி 3 நட்சத்திரம் இருக்குது, சுக்கரனுக்கு 3 நட்சத்திரம், செவ்வாய்க்கு 3 நட்சத்திரம் இருக்குது. இவர் அவருடைய நட்சத்திரத்திலையும் அவர் இவருடைய நட்சத்திரத்திலையும் இருந்தால் இதுக்கு பேர் பரிவர்த்தனைன்னு பேர். இந்த பரிவர்த்தனை சில யோகங்களை கொடுக்கும், அது வந்து நட்பு கிரகமாக இருந்தால் யோகங்களை கொடுக்கும், எதிர்மறையான கிரகங்களாக இருந்ததுன்னா சில தடங்கல்களை கொடுக்கும். சரி, இன்றைய தினத்தில் நம்ம வந்து நட்சத்திர பரிவர்த்தனையை பற்றி நேற்று கேட்ட கேள்வி அதற்குண்டான பதில்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மிதுன ராசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் 3 நட்சத்திரம் வருது, என்னென்ன நட்சத்திரம் அது கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், இவர் வந்து ரொம்ப முருகபக்தி, நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து ரொம்ப பார்த்துட்டே இருப்பார். அவர் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் சொன்னார், சார் எனக்கு எங்கே பார்த்தாலும் பார்த்துட்டிங்கன்னா சுவாமியோடைய பேர் தான் வரும் சார். ஒரு சமயம் நான் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறேன், அந்த வேலையில் இன்டர்வியூ சொல்ல வந்தார், முருகருடைய பேர் செந்தில்னு பேர். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தேன், அந்த இடத்துலையும் பார்த்துட்டிங்கன்னா முருகருடைய பேர். அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா அந்த இடத்துல அந்த ஓனரும் ரொம்ப முருகர் பேரில் ரொம்ப பக்தி கொண்டவர்.
இப்படி எல்லா இடங்கள்லையும் எனக்கு முருகா 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 உங்கள் நிகழ்ச்சி நான் எப்போவுமே பார்ப்பேன். இதில் நீங்கள் முருகரை பற்றி நிறையா சொல்லுவீங்க சார். அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தற்செயலாக என்னுடைய சித்தி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்புல முடியல, இப்போ கோவிட் வந்தது. உடனே நான் என்ன பண்ணேன், ஒரு ஆட்டோவை கூப்பிட்டேன். அந்த ஆட்டோ வந்து எங்கள் வீதியில் இருக்கக்கூடிய தெரிஞ்சவர். அவர் வந்து ஏரியை உட்காந்து கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போகிறார். அவருடைய பேர் வேலாயுதன் பேர் சார். இதுக்கு மேலே நான் என்ன சார் சொல்கிறது, சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. போய் அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து டாக்டரோட பேர் முருகர் பேர் சார். அதிசயமான சில விஷயந்தான் சார் இப்படிலாம் நடக்கும். என் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு. முருகப்பெருமான் எல்லா இடத்துலையும் இருக்கும்போது சரி, அவரே எல்லா இடத்துலையும் நான் ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியை வச்சு நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் சார் நிறையா லைஃப்பில் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயத்துக்கு நம்ம கவலைப்பட்டு இருப்போம். அந்த பெயரை கொண்டவங்க நம்ம முன்னாடியே வந்து நிற்பாங்க. ஏதோ ஒரு வகையில் இறைவன் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற தற்செயலான நம்பிக்கை, யதார்த்தமான நம்பிக்கை. எனக்குள்ளே அந்த நம்பிக்கை இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்கும். அது நிச்சயமாக உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ஒருத்தர் நடந்தது, இதை நான் டிவியில் சொல்கிறேன், தாராளமாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பகிர்ந்துட்டோம். சரி, இன்னைய நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 9/6/2021 ஸ்ரீபிளவ வருஷம் வைகாசி மாதம் 26 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை, காலை 10 மணி வரை. பின்பு ரோகிணி. இன்றைய திதி சதுர்தசி. மதியம் 3 மணி வரை பின்பு அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம், துளாராசி விருச்சிகராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம் காலையில் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் நிறையா விஷயங்கள், வியாபார பிளானிங்கில் இந்த கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க, பிரயாணத்தை பற்றி சிந்தனை பண்ணுறவங்களுக்குலாம் இந்த நட்சத்திரம் ரொம்ப உகந்ததுன்னு சொல்லலாம். சாயந்தரம் வரைக்கும் பார்த்துட்டேன் அப்படின்னா சதுர்தசி இருக்குது. அதுக்கப்புறம் அமாவாசை. நம்ம வந்து பௌர்ணமி அன்னைக்கு துர்கா சப்தசித்தி பாராயணம் நிறைய பேர் சார், உண்மையாகவே என் லைஃப்பில் பெரிய பயன் இருந்தாது, எனக்கு பெரிய மாற்றங்கள் கிடச்சிது அப்படின்னு நிறையா பேர் சொன்னாங்க. திருமணத்துக்காக போன வாட்டி பண்ணல், இந்த வாட்டி வியாபாரத்துக்காக சொல்லுங்கோ சொல் அப்படின்னு சொல்லும்போது துர்கா சப்தசதி பாராயணம் பௌர்ணமியில் கூட பார்த்துட்டிங்கன்னா ராஜமாதங்கி ஜபம் ரொம்ப சக்தி. வியாபாரம், தொழில், வேலை இதற்கு வேண்டி உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணிக்கோங்க. 7397394829 அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் தருவாங்க, உங்கள் பேர் நட்சத்திரம் கொடுத்துக்கோங்க. 24 பௌர்ணமி. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா சதுர்தசி, அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே அமாவாசை வந்துடுறது. இன்றைக்கி நட்சத்திரம் பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க, திருமணநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான அற்புதமான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள்லாம் ஒவ்வொன்றா உங்களுக்கு தடையில்லாமல் நடக்கும். சில நேரம் மன உளைச்சல் இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெல்ல தெளிவாக இருந்துட்டு இருப்பீங்க. பண வரவு, நான் உதாரணத்துக்கு 100 ரூபா எதிர்பார்த்தேன் அப்படின்னா 80 ரூபா கிடச்சிது, சந்தோஷம். 80 ரூபா கிடச்சிதே அப்படின்னு சந்தோஷப்படுவேன். இனி அடுத்த விஷயத்திலேருந்து இதில் என்ன தப்பு நடந்ததோ இனிமேல் நடக்கப்படாது. அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்றதை யோசித்து பார்ப்பீங்க. குழந்தைகளுடைய சேவிங்ஸை பற்றி சிந்திச்சு பார்ப்பீங்க, அவங்களுடைய எதிர்கால படிப்பு, அதே சமயத்தில் உங்களுடைய படிப்பு, அதுமாதிரி குடும்பத்தினுடைய சூழ்நிலை, இது அத்தனையும் சிந்தித்து பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் வியாபார விஷயங்களில் ஒரு முக்கியஸ்தரை சந்திக்கிறது இல்லைனா அவட்ட ஃபோனில் பேசுகிறதுக்குண்ட வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. ரிஷபராசி என்பர்களே, பக்திமயமான தினம், நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். யதார்த்தமாக சில யோசனைகள்லாம் உங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருந்துகிட்டு இருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் சில விஷயத்துக்காக டென்ஷனாகவே அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நம்மளுடைய பலவீனம் பிறருக்கு அது ப்ளஸ்ஸு. அதனால் கோபித்து கொள்ள தப்பு கிடையாது. எப்போவுமே கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வியாபாரத்தில் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு உண்டுங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயத்தை வெளியில் சொல்லப்படாது. இன்னொருத்தங்க சொன்னதை அதை இன்னொருத்தங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடாதீங்க. யோசித்து யோசித்து அதை சொல்லுங்கள். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா வியாபார நுணுக்கங்கள் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும், ஒற்றுமையை கொடுக்கும். உங்களுடைய பெருமிச்சு, இத்தனை நாள் இருந்த கஷ்டங்களில் இனிமேல் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் பார்த்திங்கன்னா 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, வெற்றி உண்டு, லாபம் உண்டு. நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்குண்டான பெரிய முயற்சியெல்லாம் எடுப்பீங்க. சில விரயங்கள் ஆகும், அதெல்லாம் தாண்டி சம்பாதிச்சுருவார், கவலைப்பட வேண்டாம். இந்த அட்டப்பட்டி பாக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, நிறைய மேனுஃபேக்சர், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்களை
அந்த பொருட்களுக்கு தேவையான சில விஷயத்தை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கவங்க, சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அகாடமி நடத்தின்னு இருக்கவங்க, ஆன்லைன் சம்மந்தமான சில கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு, விசேஷ வழிபாடு மிதுன ராசி என்பர்களே. கடகராசி நேயர்களே, நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான பெரும் முயற்சி, நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிச்சுப்பீங்க. மூத்த சகோதர சகோதரர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல உழைப்பு, உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் ஒரு காரியம் ரொம்ப சிரமப்பட்ட விஷயங்கள்லாம் ஈஸியாக முடியும். ஏதோ ஒரு புரியாத சந்தோஷம் இருக்கும். காலை வேலைகளில் சின்ன சின்ன விஷயங்களில் சில குணாதிசயங்கள் மாறும். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே எல்லாம் ஸ்மூத்தாக நடக்கும். சில நல்ல காரியத்துக்காக பிளான் பண்ணுங்கள், உங்களுக்கு பெரிய மாற்றம் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பேர் மதிப்பு கூடும். பெரிய மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணுறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, பயங்கள்லாம் போகும், மனசில் ஒரு பெரிய திருப்தி வரும். சில நேரம் சில காரியத்துக்காக ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, ஒன்றாகாது. இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சில நபர்கள் சில விஷயங்களில் நீங்கள் இது செய்யலைன்னு சொன்னாலும் இல்லை, நீங்கள் மறந்து உங்கள் மறதியை சரியாக பயன்படுத்திடுவாங்க. அதில் மட்டும் கவனம் என்பது தேவை. மறந்து போய் எங்கேயாவது பொருட்களை வச்சிடாதீங்க. இன்றைய தினத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா, பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறவாளுக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு இந்த பொறுப்பு. அதனால் நிறையா பேருக்கு உதவி செஞ்சிங்கன்னா பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நல்ல பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணம் பற்றி, எதிர்காலத்தை பற்றி திட்டம் போடக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சில விஷயங்கள்லாம் சம்பளம், வியாபாரம், பணவரவு, இதை பற்றியெல்லாம் பேசுவீங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு தொழில், அந்த தொழிலை இன்னும் மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனைகள்லாம் மனசில் இருந்துகிட்டு இருக்கும். நண்பர்கள் ஒரு சில விஷயங்களில் எதிர்ப்பு தெரிவித்தானா, எதனால் எதத்தினால அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. சரி, சரியாக இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கரிநீலம். வழிபாட்டுக்குண்டானது குருவாயூரப்பர் வழிபாடு, விசேஷ வழிபாடு கன்னிராசி என்பது. துளாராசி நேர்களே, அப்பப்போ யதார்த்த குழப்பங்கள் வரும். இது நடக்கலை, அது நடக்கலை, அப்படியாக்கும் இப்படியாக்கும். அந்த குழப்பம் வரும்போது அந்த காரியத்தை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. குறிப்பாக விசாக நட்சத்திரத்தில் இருக்கும். சில நேரம் மனதளவில் ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கே உங்களுக்கு சால்வ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை ப்ரொசீட் பண்ணலாம். நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிறர் கேட்டால் அட்வைஸ் பண்ணுங்கள், என்ன பண்ணாதீங்க. சுவாதி நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். சித்திர நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூல்யம். வியாபார விஷயங்களில் வெற்றி. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற வாழ்க்கை புதிய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களை, பிரயாணம் போன்ற விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் அவசியம்னா போனோம், அனாவசியம்னா வேண்டாம். விசா நட்சத்திரத்தை குறிப்பாக அனுஷ நட்சத்திரத்துக்கு அனுகூல்யம் உண்டு. கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா படிப்பு விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருப்பா. மேலும் படிக்கணும், படிக்கணும், படிக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு பெருசாக தூண்டும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், இடம் விற்று இன்னொரு இடம் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள்லாம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்காக நண்பர்களையோ அல்லது சொந்த பந்தங்களையோ எதிர்த்துக்காதீங்க. இதுக்கு பணம் தான், ஆனால் அது நட்பு அப்படிங்கிற விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, அமோக பலன்களை தரும் வழிபாடு. தனுசு ராசி என்பர்களே, சில காரியத்தில் எப்போவுமே அமைதியாக இருந்தோம்னா அந்த காரியம் எப்போவுமே முழுமை பெறும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பொறுத்தோ பூமியாள், அந்த மாதிரி கொஞ்சம் பொறுங்க, பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய பொறுப்புகள் உண்டு. நிறைய விஷயங்களில் மேலும் இன்னும் இறைவன் கொடுத்த எனக்கு ஒரு பெரிய வாய்ப்புன்னு நினச்சின்னு இருக்கிறவா, பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறவளுக்கு வெற்றி உண்டு. டாக்டராக இருந்துருக்கிறவங்க, நர்சிங் படித்தவங்களுக்கு, மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மருத்துவம் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நிறைய புதிய ஐடியாஸ் ஆன்லைன் சம்மந்தமாக
அதே சமயத்தில் சோஷியல் மீடியாவில் வந்து இன்னும் நம்ம முயற்சி பண்ணி பிரபலமான நினச்சிருக்கிறவர்களுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள்லாம் வெற்றியாகும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. மகராசி என்பர்களே, அற்புதமான விவேகமான சிந்தனை. இதை செய்தால் சக்ஸஸ் ஆகும், இதை செய்தால் சக்ஸஸ் ஆகும்னு நீங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். சில நேரம் மன சங்கடங்கள் அப்பப்போ இருக்கும், அதையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை பற்றி சிந்திப்பீங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கணும், பழசை கொடுத்து ஏதாவது வாகனம் வாங்கணும்னு நினச்சிருப்பேன், அதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இருப்பினும் சில நேரம் ஒரு சமயம் இப்படி யோசிப்போம், சில சமயம் பார்த்துட்டுலாம் எதுக்கு போய் இப்போ வாங்கிட்டு செலவாகிடுமே அப்படிங்கிற யோசனையும் வரும். இந்த மாதிரி ரெண்டு சிந்தனைகள் இன்றைய தினத்தில் வரும். எது உங்களுக்கு சாதகமாக இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. பெற்றவங்க சொன்னதை மனசில் வச்சுக்கோங்க. அதிக விரயம் வேண்டாம். தொழில்துறையில் நீங்கள் எடுத்த காரியங்கள், நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக வரும். மனசில் தோணின விஷயம் அப்படியே நடக்கும். இன்றைய தினத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்கள் அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். அற்புதமான மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கும். இல்லைன்னா ஃபோனில் பேசுவேன், இல்லைன்னா தெரிஞ்சு போயில வாழை பற்றி. ஒரு அறிமுகம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்குங்கிறது இன்றைய நாளில் உண்மை. தெய்வ நம்பிக்கை இருக்கிறவாளுக்கு நினச்ச காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்தது, அது பெருசாக இல்லை, இதெல்லாம் தாண்டும், இதுவும் கடந்து போவோம், நிச்சயம் வெற்றி ஆகுங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஏதோ ஒன்று நம்மளை வழி நடத்துதுங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். வயசான வாழை கூட மாட இருந்து கவனிச்சுக்கோங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். மீனராசி என்பர்களே, சின்ன சின்ன விஷயத்த கொஞ்சம் சிரமமாக யோசிப்பேன். ஆரோக்கிய குறைபாடு இருக்கும்போது அதை பற்றிய கவனங்கள் இருக்கும். பெற்றவாளை பற்றி சிந்திக்கும்போது சில யோசனைகள் மனசில் இருக்கும். குடும்பத்தை சிந்திக்கும்போது சில யோசனைகள் இருக்கும். பணவரவை பற்றி சில யோசனைகள் இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாம் மாறும், வெற்றியாகும். முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் மனசங்கடப்படாதீங்க, இதையும் தாண்டி ஜெயித்து வருவீங்க. நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பலன்கள் உண்டு. அதே சமயத்தில் ஒன்று நடக்கலைன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க, அடுத்தது நடந்துருத்துன்னு திருப்திப்படுத்திக்கோங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிற பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு. 12 ராசிக்குண்டான அற்புதமான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா அற்புதமான சில விஷயம். நிறையா பேர் நான் சொல்லியிருந்தேன், ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், கனவுக்கும் தரிசனத்துக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. கனவு என்பது நம்ம யதார்த்தமாக நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயம், நீங்கள் கடைசியாக தூங்குறதுக்கு முன்னாடி யோசித்ததெல்லாம் கனவாக வந்துட்டுருக்கோம். ஆனால் தரிசனங்கிறது நிறையா மாற்றம். நிறையா பேருக்கு சார் எனக்கு வந்து காஞ்சி மகாபிரிவா வந்து என் கனவில் வந்தா, கனவு கிடையாதுங்க இது தரிசனம். இறைவன் வந்து எனக்கு கனவில் கிடையாதுங்க இது தரிசனம். பாபா வந்து என் கனவில் இல்லை இது தரிசனம். தரிசனத்துக்கும் கனவுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய அம்மா அப்பாவுக்கும் கனவு இல்லை, தரிசனம் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி நிறையா நம்மளுடைய புராணங்கள் வரலாறுகள் கதைகள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட சில விஷயங்கள்லாம் நமக்கு கனவுகள் கிடையாது, தரிசனமாக இறைவன் கொடுக்கும்போது அதில் என்ன சொல்கிறாங்கங்கிறது ரொம்ப விழிப்புணர்வாக இருங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா கேட்டுக்கோங்க. என்னத்தினால அந்த உணர்த்துறாங்கங்கிறத கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வைக்கக்கூடிய அபரி விதமான நம்பிக்கை, அபரி விதமான ஒரு பற்றுதல், அபரி விதமான ஒரு பக்தி உங்களுக்கு தரிசனமாக கிடைக்கிறது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் தபஸ் இருந்துட்டுருக்கும்போது அந்த காரியத்துக்கு நிச்சயமாக சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு இந்த கனவு அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம். அது கனவு கிடையாது, தரிசனம். இந்த தரிசனம் குரு தரிசனம், தெய்வ தரிசனம் போன்ற தரிசனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிது. அது பெரிய பாக்கியம்னு சொல்லுவா. எல்லாத்துக்கும் அது கிடைச்சிறதுல ஒரு சில பேருக்கு. அதனால் இந்த அற்புதமான தரிசனத்தை நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம மறக்கவே கூடாது. வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயங்கள்னு சொல்லி இன்றைய தினத்தில் நம்ம வந்து யதார்த்த கனவுகளை கனவாக நினைத்து கொண்டிருப்போம். கனவில்லை, அது பெரிய தரிசனம் என்று சொல்லி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தம் பார்த்தோம்.
நிறைய பேருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி நம்ம பேசணும். இப்போது வரக்கூடிய நாளைக்கு, அதாவது 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான வகுப்பு. என் வாழ்க்கையில் நிறைய சங்கடங்கள் இருக்குது சார், நான் பணம் சேர்த்தவே இல்லை சார், நான் நிறையா சம்பாதிக்கணும், சேர்த்து வச்சு செலவாயிண்டே இருக்குது, மாற்றுறது எப்படி, மனசில் ஒரு கவலை இருக்குது, இதிலேருந்து எப்படி நிவர்த்தி பண்ணுறது, என் குழந்தை நன்னா படிக்கணும், எப்படி சரி பண்ணால் எப்படி படிப்பான், ஏதோ ஒன்று நான் ஒன்று பேசுனா அவன் ஒன்று பேசுகிறா, குடும்பத்தில் இருந்த மாதிரி சலசலப்பு வந்துட்டே இருக்குது, புரிதல் எங்களுக்குள்ளே இல்லையே, இதெல்லாம் மாற்றம் அடையுமா, இது அத்தனைக்கும் சேர்ந்து பைரவங்கிற வகுப்பு, இது லெக்சர். இந்த லெக்சரை கேட்டால் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும். 10 நாள் வகுப்பு, ஆன்லைன் கிளாஸ். இந்த ஆன்லைன் லெக்சர் நீங்கள் கேட்டல்னாலே ஒரு பெரிய மாற்றத்தை தரும். பைரவம் நாளை தொடங்குகிறது. 7397394829க்கு உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரம் மகேஸ்வரர், வேல் முருகா, வேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.